அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனு கோபால். நல்லவர்களுக்கு கஷ்டம் ஏன் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேச போகிறோம். பொதுவாக எல்லோரும் சொல்கிறது, நான் வந்து யாருக்கும் எந்த கெடுதல் நினைக்கல, எந்த பிரச்சனையும் பண்ணலை, எல்லோரும் நல்லா இருக்கட்டும் தான் நினைக்கிறேன், ஆனால் எனக்கும் இப்படி சோதனை வருது அப்படிங்கிற டைலாக்கை நம்ம நிறையா பேர் பேச கேள்விப்பட்டிருப்போம், நம்மளே பேசியிருப்போம். நல்லா இருக்கிறோம் ஆனால் ஏன் கஷ்டம் வருது அப்படிங்கிறதா எல்லோருடைய கேள்வியுமே. சார், எல்லோரும் ஒரு கான்செப்டை முதல் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு என்ன தசாபுத்தி ஓடுதோ அதற்கு தகுந்த பலன்களை, நன்மையோ தீமையோ, நீங்கள் அனுபவித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான் விதி. இது மட்டும் இல்லாமல் உங்கள் மனைவிக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி, உங்கள் குழந்தைகளுக்கு நடக்கிற தசாபுத்தி உங்களுக்கு நன்மையை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிரச்சனையை பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த காலகட்டம் கடினமாகத்தான் இருக்கும் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் காலப்பகைங்கிற தசாபுத்திலாம் இருக்குது. சில தசைக்கு சில புத்திகளாக ஒத்தே வராது. அந்த புத்தி முடிகிற வரைக்கும் என்ன தான் தலைகளாக நின்னாலும் பிரச்சனைகள் என்பது இருந்து கொண்டே இருக்கும். இதை முதல் புரிஞ்சுக்கணும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தசையோ புத்தியோ நடத்தக்கூடிய கிரகம் உங்கள் லக்னாதிபதிக்கு மறைஞ்சிருக்காரான்னு பார்க்கணும். அப்படி மறைஞ்சிருந்தாலும் நன்மையான பலன்களை தராது. இதெல்லாம் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த அடிப்படை விஷயங்களை கவனத்தில் கொண்டு தான் நமக்கு ஜாதகத்தில் எந்த தசாபுத்தி நடக்கிறது, என்ன காலகட்டம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் தான் நமக்கு ஒரு பக்குவம் வரும். ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பொறாமப்படக்கூடாது. அவங்க அவங்களுக்கு என்ன எழுதியிருக்கோ அந்த விஷயங்கள் நடந்தே தீரும் அப்படிங்கிறதான் கர்மா. முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்துக்கு நம்ம எப்படி உரிமை கோருகிறோமோ அது மாதிரி அவர்கள் செய்த பிரச்சனைகளுக்கும் நாம் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்பதை முதலில் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக உங்களுக்கு கஷ்டம் வருது அப்படின்னா முன்ஜென்ம கர்மவினையின் தாக்கத்தை இப்போ அனுபவிக்கிறீங்க. இப்போ நீங்கள் நல்லவனாக இருக்கீங்கன்னா இதோடைய விளைவை பின்வரும் காலகட்டத்தில் அனுபவிப்பீர்கள் அப்படிங்கிறத அந்த பக்குவத்தை முதல் மனசில் வச்சுக்கோங்க. இது பொதுவான தகவல்கள். நன்றி, வணக்கம்.